ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மசாலா பொரி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக். இது நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ஸ்நாக்கு, டக்குன்னு பண்ணிடலாங்க. அதுவும் இப்போ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இந்த சமயத்தில் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பொரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்கு, அதுவும் நல்ல ஒரு ஈவினிங் சமயத்தில் நல்ல சுட சுட டீயோட இந்த மசாலா பொரி செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்நாக்காக தான் இருக்கும். அதுவும் பர்டிகுலரி கிராமங்கள்லாம் பொரி வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாக் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பூண்டெல்லாம் போட்டு தாளித்த காரப்பொரி நிறையா பேருக்கு பிடிக்கும். அந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான இந்த மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு பெரிய பவுலில் பொரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு அரைப்படி பொரி இருக்குங்க. இந்த பொரி சும்மாவே சாப்பிட நல்லாயிருக்கும். நல்ல வேர்க்கடலை பொட்டுக்கடலைலாம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். பட் இப்போ நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் பண்ண போகிறோம், மசாலா பொரி. இப்போ மசாலா பொரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இந்த பொரியில் இப்போ நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கிறது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ரோஸ்டட் பீனட் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை, அதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது பொடியாக நறுக்குன தக்காளி, அதாவது உள்ளே இருக்கிற விதைப்பகுதியை நீக்கிட்டு அந்த கெட்டியான பகுதியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ துருவின கேரட், நல்லா கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிற பொரிக்கலவை இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. இப்போ காரமான மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். அடுத்தது தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். கண்டிப்பாக கோகோனட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கங்க, மற்ற எண்ணெய்கள் சேர்க்காதீங்க. இந்த மசாலா பொரிக்கு இந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஸோ நல்லா தேங்காய் விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு. நம்ம மிளகாய் பொடி அதெல்லாம் சேர்த்துருக்குறோம், ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது காராபூந்தி, ஓமப்பொடி, நல்ல வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் இருக்கிற மிக்சர் சேர்த்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கிற பொரியில் இந்த நல்ல க்ரன்ச்சியான இந்த மிக்சர் சேரும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஸோ மிக்சரும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ கண்டிப்பாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கணும், லெமன் ஜூஸ் கொஞ்சம். நான் இங்கே 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு இந்த மசாலா பொரிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மசாலா பொரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.